வணக்கம். என் தேவேந்திர குல வேளாளர் சமுதாய சொந்தங்களுக்கு இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறேன் அப்படின்னா, திருநெல்வேலி விசாரணை கைதியாக அழைத்துச் செல்லப்பட்ட முத்துமனோ என்ற இளைஞருக்கு நீதி வேண்டி ஆட்சியர் அலுவலகம் முன் தீக்குளிக்க முயன்ற இளைஞர்கள். பாளையங்கோட்டை மத்திய சிறையில் சக கைதிகளால் அடித்து கொல்லப்பட்ட முத்துமனோ உடலை வாங்க மறுத்து 53வது நாளாக போராட்டம் நடந்து வருகிறது. நெல்லை மாவட்டம் மூன்றடைப்பு அருகேயுள்ள வாகைக்குளம் கிராமத்தைச் சேர்ந்தவர் முத்துமனோ. இவர் சட்டக்கல்லூரியில் படித்து வந்தார். முத்துமனோ உள்ளிட்ட 4 பேர் நாட்டு வெடியுடன் சுட்டித் திரிந்ததாக ஏப்ரல் 8 காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டனர். கைதான நால்வரும் ஸ்ரீவை கிளை சிறையில் அடைக்கப்பட்டிருந்த நிலையில் கடந்த 22 நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த பாளையங்கோட்டை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். சிறை கொன்றதும் அங்கிருந்த சக கைதிகள் சிலர் முத்துமனோவை கொடூரமாக தாக்க தொடங்கியுள்ளனர். அதில் அவர் படுகாயமடைந்தார். சிறைச்சாலைக்குள் நடந்த இந்த கொடூர கொலை சம்பவம் தொடர்பாக சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சிறைத்துறை அதிகாரிகள் கைதிகள் உட்பட பலரிடம் கொலை சம்பவம் தொடர்பாக சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். இதற்கிடையே கொலையில் தொடர்புடைய மத்திய சிறை கைதிகள் 7 பேர் மீது கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அத்துடன் சிறைக்குள் நடந்த சம்பவம் காரணமாக சிறைத்துறை அதிகாரிகள் 7 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். முத்துமன கொலைக்கு உடந்தையாக இருந்த சிறைச்சாலையின் கண்காணிப்பாளர் உள்ளிட்ட அதிகாரிகள் மீது கொலை வழக்கு பதிய வேண்டும் என அவரின் உறவினர்களும் பெற்றோர்களும் வலியுறுத்தி வருகின்றனர். அதை வலியுறுத்தி கடந்த 53 வாகைக்குளம் கிராமத்தில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் முத்துமனோ கொலைக்கு நியாயம் கேட்டு அவர்கள் உறவினர்கள் மற்றும் சமுதாய அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் இன்று நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு வந்தார்கள். அப்போது 3 பேர் திடீரென மண்ணெண்ணெய் கேனுடன் வந்து தங்கள் உடலை மண்ணெண்ணெயால் ஊற்றிக்கொண்டு தீக்குளிக்க முயன்றார்கள். ஆட்சியர் அலுவலக நுழைவு வாயிலில் கடுமையான சோதனைகளை கடந்து மண்ணெண்ணெய் கேனுடன் நுழைந்த ஆட்சியர் அலுவலக கட்டடத்தின் வாசலில் அவர்கள் உடலில் தீ வைத்து கொள்ள முயன்றதால் அந்த பகுதியில் பொதுமக்கள் பதற்றத்துடன் சிதறி ஓடினார்கள். பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் விரைவில் அவர்களை மண்ணெண்ணெய் கேனை பறித்து தண்ணீரை ஊற்றி அவர்களை காப்பாற்றினார்கள். பிறகு பாளையங்கோட்டை காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்று விசாரணை நடத்தினார்கள். உடலில் மண்ணெண்ணெய் ஊற்றி தற்கொலை முயற்சி செய்த சம்பவத்தால் நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டது. தொடர்ந்து நீதி கேட்டு அந்த கிராம மக்களும் இளைஞர்களும் போராடி வருகின்றனர். நன்றி, வணக்கம்.